பாஜக ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பக்கமும் அழிக்கப்படுவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து சென்னை ராயபுரம் ஓட்டேரி பகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், இந்தியாவில் செயல்படுத்தப்பட வேண்டிய அனைத்து திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். திராவிட மாடலை பின்பற்றினால் நாடு முன்னேற்றமடையும் என்று கூறிய நடிகர் கமல்ஹாசன், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலத்திட்டங்கள் இருக்காது என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். ஒரு செங்கலை எடுத்து உதயநிதி ஸ்டாலின் காட்டியதால் பாஜகவினரின் கட்டடமே ஆடுவதாக கூறிய கமல்ஹாசன், பாஜக ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பக்கமும் அழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். பாஜக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நலத்திட்டங்கள் இருக்காது, பணக்கார நலத்திட்டங்கள் தான் இருக்கும். அண்ணா சொன்ன ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண மாட்டார்கள் அவர்கள், பணக்காரனின் சிரிப்பில் ஏழையை காண்பார்கள் அவர்கள். பணக்காரன் பணக்காரனாயிட்டே வருவான். அப்படியே இவங்க போற போக்கில் விட்டான்னா மொத்தமாவே ரெண்டு மூணு பணக்காரர்கள் தான் இருப்பாங்க. உங்க குறிய எங்க வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்படித்தான் பல புரட்சிகள் உண்டாகி இருக்கின்றன. அதற்கு எங்களை தூண்டாதீர்கள், நாங்கள் ஜனநாயகத்தின் பிள்ளைகள், அவ்வாறாகவே வாழ்கிறோம், எங்களை வாழ விடுங்கள். எங்களுக்கு நீங்க ஒன்றும் உதவி திட்டம் பண்ணல, காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்களை பரிச்சை எழுத விடுங்க, எங்கள் மொழியை பேச விடுங்கள். உங்க மொழி வாழட்டும், 22 மொழிகள் இருக்கு, அனைத்தும் வாழட்டும், ஆனால் எங்க மொழி மேல கை வைக்காதீங்க. ஒரு செங்கல் எடுத்து காட்டினாரு திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். அங்க கட்டடமே ஆடுது. இந்த கட்டடம் கட்டி இருந்தா அவர் எடுத்து காட்டியிருப்பாரா? அவர் என்ன தப்பு பண்ணாரு? கராட்டா வீரர்கள் 10 செங்கல் அடிக்க ஒரே அடியில் உடப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே செங்கலை தூக்கி காட்டினதும் உடஞ்சிருச்சாங்க. குட்டு